ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் த்ரீடி கேமில் புது அப்டேட்லாம் வந்துருச்சு. அதாவது டைனாசர் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அது அதை பற்றி தான் நான் எங்களுக்கு ஒன்று கேட்குறேன். அதேமாதிரி இராணுவத்தில் ஒரு வீராங்கி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களே குண்டு சுடுறது, அதையும் கொடுத்துட்டாங்க. அதோடய சாட் கூட இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதேமாதிரி இந்த வீடியோவை யாராவது புதுசாக வந்துருந்தீங்களா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணி ஆல்லையும் போட்டுங்க. நம்ம இதில் வந்து டாக்லாம் இருக்குது, எல்லாமே அனிமல்ஸ்லாம் இருக்குது. அதேமாரி இதுலேயும் இன்னொரு அனிமல்ஸ் நம்ம சவாரி பண்ணுறதுல ரெண்டு வகையாக இருந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் முதல்ல 50 50 அப்படின்னு போட்டால் உங்களுக்கு டைனோசர் வந்துடும். நான் எதுக்காக திருப்பி அதே 50 ஆகுறேன்னா, அதேமாதிரி நிறைய வரட்டும், இது உங்களுக்கு ஒரு இது வந்து இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் யாராவது இது ஸ்டக் ஆகி இதுவாகிடும், அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 5 தடவை நீங்கள் எதுக்கும் போட்டுக்கோங்க. நான் 5 தடவை தான் போடுறேன். தவறாமல் நீங்கள் ஒரு இடத்த விட்டு நோறாமல் 5 தடவை போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் நேரம் செஞ்சு அது கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு இன்னும் விழலை, கொஞ்சம் கொஞ்சமாக களையும் போது அது வந்து கீழே விடும்போது நம்ம போகணும். அதுக்கான முயற்சியெலாம் இப்போ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த இராணுவ குண்டு வரல, அதுக்கான நம்பரை சொல்கிறேன். 40 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இராணுவ இதுவே வந்துடும். அதாவது டர்க்கு அப்படின்னு இது வந்து அந்த இராணுவத்தில் யூஸ் பண்ணுவாங்களே வெடிகுண்டுலாம் வெடிக்குல்ல, இது ரேஷ் பண்ணும்போது ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க, செம்மையாக இருக்கும். க்ரீன், இது கலர் மாற்றலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாற்றலாம். நீங்கள் அப்டேட் போடாமல் வந்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி நிறைய பேர் அப்டேட் போட்டிருக்கீங்க, அப்டேட் போடாமல் வந்துருந்தீங்கன்னா அப்டேட் போட்டு பாருங்கள். எல்லாம் எதுவுமே வரலன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அப்டேட் போட்டுடுங்க. நான் இந்தமாதிரி தான் பாருங்க, இந்தமாதிரி கலர் கலராக கீழே மாற்றி நீங்கள் மேலே உங்களுக்கு பிடிச்ச கலர் மாற்றிடலாம். எனக்கு பிடிச்ச கலர் ரெட்டு, உங்களுக்கு பிடிச்ச என்ன கலருன்னு அதில் மாற்றிடுங்க. மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அதனால் நான் இப்போ வந்து எங்களுக்கு பிடிச்ச கலர் நாங்கள் போட்டிருக்கோம், அதனால் அது வந்து கலைஞ்சிருச்சு டைனோசர், அதனால் நான் ஓடந்துக்கிறேன். டைனோசர் வந்து வர இப்போ சார்ஜர் செல்லில் போட போகிறேன், செல்லில் போட்டு நின்று உங்க கூட இப்போ விளாட போகிறேன். அதனால் சீக்கிரமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஓகேவா? கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ சார்ஜரும் போட்டுட்டேன், உங்களுக்காக தான் நான் இதை சீக்கிரமாக போடுறேன். கைஸ் எப்படியாவது நம்ம வேகமாக போய் ஆகணும், எப்படி என்ன ஒருத்தவங்க பார்த்துக்கலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து சீக்கிரமாக நான் வர காரில் போயணும், ஒரு இது வாங்கணும், அதை வந்து கரு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கைஸ் சரி, நான் வந்து கொஞ்சம் குரல் கொடுக்காமல் போயிட்டேன், ஏன்னா ஒரு இடத்த வேலை இருந்தது, அதனால் அங்கே போயிட்டு வந்தேன். அப்போ வீடியோ பாதியோடு நிறுத்திட்டேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் சொன்ன மாதிரி 3 தான் போச்சு, ஆனால் இன்னும் 2 இங்கே கிடக்குது. தூரத்துலேருந்து பார்க்க 1 தான் இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் 2 இருக்கு. இதுக்கு பேர் நான் வைக்கிற பேர் டீரா, இதான் கைஸ் அதுக்கு பேரை வச்சேன் நான், டீரா. கைஸ் இந்த பேர் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க யார் ஆனால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஒரு நியூ ஹவுஸை காட்டுறேன், இந்த ஹவுஸ் இப்போ தான் வந்தது. நம்ம இந்தியன் கிரை 3D கேமில் இந்த பக்கம் ஏரோப்ளேன்டா இங்கே வந்தது, இந்த நியூ ஹவுஸ்டா மேலெலாம் ஏறுற மாதிரி வரும். இதோ பாருங்கள், சுற்றி காட்டுறேன், இதுதான் நியூ ஹவுஸு. இந்த மாதிரி பில்டிங் ஓப்பன் இருக்குது, இதை பாருங்கள் அலமாரியெல்லாம் இருக்குது. மேலேயும் போகிற மாதிரியே டோர்லாம் திறந்துருவாங்க, வரக்கூட அப்டேட்லாம் இதெல்லாம் வந்துடும். நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாமா? இதோட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும், இந்த இடத்த ரொம்ப பில்டிங்காக மாற்றிட்டாங்க, ரொம்ப சூப்பராக மாற்றிட்டாங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. ஏதோ கல்யாண மண்டபம் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது, அதனால் செம்மையாக இருக்குது. அதனால் நான் வந்து காசு ஒரு தடவை இனிமேட்டு நான் ஒரு வீடியோ போடுவேன், என்னோடய பிரதர் ஒரு வீடியோ போடுவார், அது அதில் அவர் மட்டும் தனி வாய்ஸ் வரும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி பிள்ளை கமெண்ட் பண்ணி ஆர்லியை சொல்லி வச்சுங்க.
காய்ச்சி இப்போ நம்ம வேணால் நேராக போயிட்டு இருக்கோம். அந்த பின்னாடி நீங்களே பார்ப்பீங்க, நிறைய கலர்லாம் இருக்கும். அந்த பின்னாடி நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக இருக்கும். நம்ம வந்து அடிக்கடி இந்த மாதிரி வருங்க, நீங்களே நல்லா பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஜிடிஎஃப் ஃபைல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஜிடிஎஃப் ஃபைல்லாம் போடணுன்னா அது வாய்ப்பு இல்லை ராசா, ஏன்னா வந்து காசு கொடுக்கணும், எங்கள் அப்பா வேறு திட்டுவார். இப்போ லேப்டாப் இருந்தால் ஜிடிஎஃப் ஃபைவ் அப்படின்னு வந்து அந்த இதில் விளாடுவோம்ல, சின்சான் வர மாதிரியே அந்த மாதிரிலாம் அவ்வளோலாம் ஒரு தடவை சின்சானுக்கு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த வீடியோக்கு அதிக சப்ஸ்கிரைபர் வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க. 430 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக வந்துடுச்சு. முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு மித்திங் க்ரியேட் பண்ணி போட போகிறேன். அதாவது அதை இப்படி வந்து அந்த டைனோசர் பக்கத்தில் நின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறேன். அந்த பக்கம் போய் இப்போ நிறுத்திட்டு இப்படி போய் நின்னா என்ன ஆகும், நான் பைக்கில் உட்கார மாதிரி ஏறி நின்றுக்கிட்டான் உட்காந்துக்கிட்டான், பைக்கை மட்டும் தனியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. நாகாசி இப்படியாது, ஐயோ வெளில கொடுத்துருனேன், பயங்கர கத்து கத்துறான், ஏஞ்ச ஒன்றையும் கத்திடுறான். நான் என்ன தான் பண்ணுறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், வெளில எங்களுக்கு மணி ஆளு முடிச்சுங்க இதோட வீடியோ முடிச்சுலாம் பா.